இமானுவேல் சேகரனாரின் குருபூஜைக்கு செல்ல அரசு பேருந்தை வாடகை தர மறுத்ததாக கூறி மதுரை விமான நிலையம் அருகே பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். வணக்கம் விக்னேஷ், விவரம். நிச்சயமாக, அதாவது மதுரை விமான நிலையம் அருகே உள்ள சின்னடத்து பகுதியில் விமானவேல் சேகரின் நினைவு தினத்திற்கு செல்வதற்காக அரசு பேருந்து வாடகைக்கு தராததால் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது மதுரை விமான நிலையம் அருகே உள்ள சின்னடப்பு கிராமத்தில் விமானவேல் சேகரனின் 67வது குரு பூஜை விழாவிற்கு செல்வதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அரசு பேருந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள விமானவேல் சேகரின் நினைவிடத்தில் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் மதுரைக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படவில்லை என கூறி தங்களுக்கு பரமக்குடியில் உள்ள விமான நிலையம் நினைவிடத்தில் செல்வதற்காக அரசு பேருந்து வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ள நிலையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது போலீசாருடன் தேவேந்திரபுர விழா சமூகத்தைச் சேர்ந்த மற்றவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர்கள் நாளை நடைபெற உள்ள இம்மாணவர் சேவரின் நினைவு தினத்தில் பங்கேற்பதற்காக அரசு பேருந்து வழங்க வேண்டும் என பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தை உடன்பெறாததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கோரிக்கை மனு மீண்டும் கொடுக்கப்பட உள்ளது. இருப்பினும் மாவட்ட ஆட்சியர் நினைவு தினத்தின்படியே தங்களுக்கு அரசு பேருந்து வழங்கப்படுமா இல்லையா என்பது தெரிவிக்கப்படும் என கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்ததால் பொதுமக்கள் தற்போது போராட்டத்தை கைவிட்டு இடம் பகுதியில் உள்ள இமானவேல் சேகரின் சிலை முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜெயஸ்ரீ. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.